நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இன்று முதல் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி, ஆமென், மறைபொருள்களையும் புதைபொருள்களையும் காணும்படி எங்களுடைய கண்களை திறந்திடலும் என்ற ஜெபத்தோடு கூட வாருங்கள். திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் ஆண்டவர் நம்மோடு பேச எதிர்பார்ப்போடும் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். காட் பிளஸ் யூ. எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி செலுத்துவோம். கோடி கோடி பலிகளை செலுத்துவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம். தேவனால் எரேமியா என்று சொன்னால் அந்த அர்த்தம் எரேமியா அப்படின்னா யா அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா, யானை எகோவான் அர்த்தம். எரேமி யா எரேமி, இந்த எரேமி அப்படின்னு சொன்னால் அனுப்பப்பட்டவன் அர்த்தமாக, ஏற்படுத்தப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன், தேவனாலே உயர்த்தப்பட்டவன். யா எகோவா, தேவனாலே உயர்த்தப்பட்டவன், அனுப்பப்பட்டவன், ஏற்படுத்தப்பட்டவன், பயன்படுத்தப்பட்ட ஒரு அம்பு எய்யப்பட்டு ஒரு அன்பு ஒரு அம் ஒரு அம்பு ஒரு வில்லிலிருந்து புறப்பட்டு செல்கிற அந்த அதை போல ஒரு அம்பு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக குறிப்பிட்ட எல்லையை நோக்கி அனுப்பப்படுவது போல ஆண்டவருக்காக அனுப்பப்பட்ட ஒருத்தர். யூதா ஜனங்கள் மேலே வரப்போகிற நியாய தீர்ப்பை முன்னறிவித்து ஜனங்களின் பாவத்தை கண்டித்து உணர்த்தினவன், மனம் திரும்ப அழைப்பு கொடுத்தவன், மனம் திரும்பி நீதி செய்வோருக்கு வரும் ஆசீர்வாதத்தை முன்னறிவித்தவன், ஜனங்கள் மேல் வரும் நியாய தீர்ப்புக்காகவும் ஜனங்களுடைய மன கடினத்திற்காகவும் அவன் ஸ்தோத்திரம் ரொம்ப அழுது அழுத ஒரு அவனுடைய அழுகையின் தீர்க்கதரிசி. ஜனங்கள் முன்னால் அழுதான், தேவனுக்கு முன்பாக போய் அழுதான். ஜனங்களுக்கு முன்பதாக தேவனுக்காக ஜனங்கள் முன்பாகவும் ஜனங்களுக்காக தேவன் முன்பாகவும் நின்று அழுதான்னு பார்க்குறான். கண்ணீரோடு ஜெபித்தான் அவன் கண்ணீரோடு விதைத்தான், அவன் ஜெபித்தான், விதைத்தான், அறிவித்தான். ஜனங்களோடு இருந்தான், ஜனங்கள் மேலே ரொம்ப பாசம் எனக்கு. ஜனங்களோடு இருந்தான், ஜனங்களுக்காக இருந்தான். ஜனங்களாலே புறக்கணிக்கப்பட்டான், ஜனங்களாலே கடைசியாக தண்டிக்கப்பட்டான். தேவன் அவனை உயர்த்தினார், அவன் தேவனையே சார்ந்திருந்தான். தனக்கு கொடுத்த வார்த்தையை, தனக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் செய்தான். கடைசியாக ஜனங்களுக்காக, ஜனங்களோடு, ஜனங்களாலே செத்தான்.
ஜனங்களுக்காகத்தான் வாழ்ந்தான், ஜனங்களோடு வாழ்ந்தான், கடைசியில் ஜனங்களாலே செத்தான் என்கிறது தான் எரேமியாவுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ 1வது அதிகாரம் இவனை குறித்து ஒரு அறிமுகம். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரிலிருந்து இருந்த ஆசாரில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவுடைய வசனங்கள். இந்த ஆனதோத்துங்கிறது எருசலேமுக்கு பக்கமாக இருந்ததான ஒரு ஊர். ஆனதோத் ஆசாரியன், நான் ஆசாரிய வம்பு, லேவியர் கோத்திரம். இல்கியா, இவன் இந்த இல்கியா தான் என்னுடைய அப்பா. இந்த இல்கியா யாருன்னா, யோசியா ராஜா காலத்தில் அவன் தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்து அதை கொண்டு போய் கொடுத்ததான ஒரு 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 தீர்க்கத ஒரு ஒரு ஆசாரியன். ஆனால் நல்ல பக்தி உள்ளதான ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு மகன். அவன் ஒரு பக்தி உள்ள குடும்பம். அவன் வந்து யாருடைய காலத்திலலாம் அவன் ஊழியம் செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, யோசியா ராஜா, யோயாக்கீம் ராஜா, யோயாக்கீன் ராஜா, சிதேக்கிய ராஜா, இந்த 4 ராஜாக்கள் காலத்திலையும் சிறையிருப்புலேருந்து மக்கள் சிறையிருப்புக்கு போன 5 மாதம் வரைக்கும் அவன் என்ன செய்தானா, தீர்க்க தரிசனத்தை உரைத்தான் அப்படின்னு பார்க்குறோம். இவனுடைய மரணம் எகிப்திலிருந்து முடிந்தது அப்படிங்கிறதையும் ஒரு ஞாபகப்படுத்துக்கிறோம். அப்போ இவன் யோசியா ராஜாவுடைய நாட்களில் அவன் அரசாண்ட 13வது வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. இளம் வயசு, சிறு வயதிலேயே கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே வந்ததான ஒரு தாசன். அதாவது சில இளம் வயதுன்னு சொல்லும்போது 17 வயதுக்கு உட்பட்டவன், 17 வயதுக்கு மிகாமல் இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யோசியாவின் குமாரனா யோயா, அதெல்லாம் 3வது வசனத்தில் அவன் சிறைப்பட்டு போகும் வரைக்கும், 5வது மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் அவன் கர்த்தருடைய வார்த்தை அவன் உண்டாயிட்டுன்னு பார்க்கணும். அடுத்தது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, 4வது வசனம் என்ன உண்டாச்சா, அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையாய் வெளிப்படுகிறவர். ஆமாம், அவனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் அவனை பிறக்கும் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். தேவன் உங்களையும் என்னையும் அப்படித்தான், தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிறார். தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்பதாகவே ஆண்டவர் நம்மை வேறு பிரித்தார், பரிசுத்தம் பண்ணினா வேறு பிரித்தார். ஆமென், ஸ்தோத்திரம். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார். இந்த ஏற்படுத்தினார்ங்கிற வார்த்தையை வச்சு தான், தீர்க்கதரிசியாக கட்டளைட்டுங்கிறத வச்சு தான் எரேமியாங்கிற பேர் வருது. அப்போ தேவன் என்னென்ன காரியம் செய்கிறாரு, 3 காரியங்களை செய்கிறார். 1, அவனை அறிகிறார், அவனை வேறுபடுத்துகிறார். 3வது, அவனை அனுப்புகிறார். அடுத்தது, அப்போ எரேமியாவுடைய மறுப்பு. ஐயோ, அப்போது நான் கர்த்தராய் ஆண்டவரே, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேனேங்கிற எல்லா தாசர்களும் இந்த மறுப்பு தெரிவிக்கிறத பார்க்குறோம். சரி, ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவன் ஸ்தோத்திரம், அவனோட ஒரு 5 விஷயத்தை சொல்கிறார். 5 காரணி, சிறு பிள்ளைன்னு சொல்லாத, உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் போ. 2வது, 3வது, நான் கட்டளிடுகள் பேசு, நீயா எதையும் பேச வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் நீ என்ன செய்ய, நான் யார்கிட்ட அனுப்புறனோ, நான் சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நான் அனுப்புகிற இடத்துக்கு நீ போ, எங்கே அனுப்புனாலும் போ, நான் சொல்கிறத எங்கனாலும் பேசு. காரணம், நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம், காரணம் உன்னை காக்கும்படிக்கு உன்னோட இருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். சொல்லிட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். 9-10 வசனத்தில் என்ன சொல்கிறாருனா, 1, அவன் வாயை தொட்டார். லேலுயா, ஏசாயாவுடைய வாயை அவன் ஸ்தோத்திரம், அந்த பலிபீடத்தினுடைய நெருப்பு தலரை தொட்டது போல அவன் ஒவ்வொருவருடைய நாவையும் தொடுகிறார். லேலுயா, ப்ரைஸ் த லார்ட், ஆண்டவர் பேசுவதற்கு நாவை தொடுகிறார். அவன் ஏசாயாவுடைய நாவு தொடப்பட்டது. இங்கே எரேமியாவுடைய நாவை கர்த்தர் அவன் வாயை தொடுகிறார். சீசருடைய வாயை கர்த்தர் தொட்டார். அப்போஸ்தலருடைய நாவு அக்கினியினால் தொடப்பட்டது. அந்நிய பாஷையை கர்த்தர் பேசி வார்த்தைகளை வாயில் வைக்கிறார். ஆண்டவர் முதலாவது செய்கிறாரு, வாயை தொடுகிறார், கரத்தை நீட்டி கையின் வாயை தொடுகிறார், நம் வாயை சுத்தம் பண்ணுகிறார், வார்த்தையை சுத்தம் பண்ணுகிறார். 2வது, வார்த்தையை வைக்கிறார். அவர் புதிய பழைய வார்த்தைகளெல்லாம் அப்புறப்படுத்திட்டு புது வார்த்தைகளை வைக்கிறார். வச்சுட்டு இப்போ 6 காரணங்களை சொல்கிறார், பிடுங்கிறதுக்கும் இடிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு கவிழ்க்கிறதுக்கு. எதை, பிசாசு கடுத்த காரியங்களையும் ராஜ்யங்களையும் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்த்து போடவும். அடுத்தது, தேவ ஜனங்களை பரிசுத்தத்தில் நீதியில் கட்டவும் நாட்டவும் இன்றைய தின ஜாதிகள் மேலேயும் ராஜ்யங்கள் மேலும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். என்ன அப்பாயிண்டட், காட் ஹஸ் அப்பாயிண்ட். இதைத்தான் ஸ்தோத்திரம் இயேசுவும் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லி அவன் நீங்கள் போய்
கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டாவது ஆண்டவர் பேசுகிறார், பேசி அவனை பார்த்து கேட்குறார், என்ன காண்கிறாய்? அவனுக்கு ஒரு காட்சி காமிக்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய்ங்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், வாதும மரத்தின் கிளைகளை பார்க்கிறேன்றார். உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் சரியே, அவன் நாள் நேரம் வந்துட்டது, வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன். இங்கே நியாய தீர்ப்பு வார்த்தை, என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தா திரும்ப கேட்குறார், நீ இப்போ என்ன? ஆண்டவர் காண்பிக்கிறவர், ஆண்டவர் வார்த்தையினால் வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர், ஆண்டவர் தாம் செய்ய போகிற கிரியைகளை படமாக சித்திரமாக காமிக்கிறவர். ரெண்டு காரியம் நடக்கும், வார்த்தைகளாக கொடுக்கிறவர், சித்திரம் பட வடிவில் சித்திர வடிவில் பட வடிவாக காண்பிக்கிறார். சொல்கிறேன், ஒரு பொங்குகிற பானை வடக்கே இருந்து வாய் வந்து வடக்கை நோக்கி இருக்குது, ஒரு ஒரு பானை வந்து என்ன செய்யுது, அடுப்பில் வைக்கப்பட்டிருக்கு, பொங்கிகிட்டே இருக்குதுயா, எப்படி இந்த சோறு பொங்கி 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 அது கொட்டுறது மாதிரி பொங்கி பொங்கி கொட்டுது, ஆனால் வாய் வந்து என்ன செய்யுது, வடக்கு நோக்கி இருக்குன்னு. அப்போ சொன்னார், ஆமாம் வடக்கே இருந்து தீங்கு வரப்போகுது, அது சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு வடதிசை ராஜ்யங்களை எல்லாம் நான் கூப்பிடுவேன், சீரியா வந்து வரும், அசீரியா வரும், பாபிலோன் வரும், எல்லாம் அவங்கெல்லாம் சிங்காசனத்தை அவன் எருசலேம் ஒளிமுக வாசலில் போடுவாங்க, யூதா தேசத்துக்கு விரோதமாக அவங்க முற்றுகை போடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். 16 வசனம், ஏன் இந்த சம்பவம் நடக்குது? ஏன் நடக்குதுன்னா, அவங்க அந்நிய தேவர்களை பின்பற்றினதினாலையும் தங்களுடைய கையின் கிரியைகளாகிய பணத்தையும் தன் கை விக்கிரகத்தையும் பின்பற்றினபடினாலும் சகல தீமையும் செய்தபடினால நியாய தீர்ப்பை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு 17 வசனம், ஆகையால் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதுனால நீ உன் அறையை கட்டி கொண்டு நீ இவைகளை தைரியமாக நீ நின்று இவைகளை அவர்களுக்கு எடுத்துரை, நான் கட்டளையிட்டவர்களெல்லாம் சொல்லு, நான் உன்னை அவளுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவள் முகத்துக்கு அஞ்சாதிரு, நீ அவங்களுக்கு பயப்படக்கூடாது, நீ அவளுக்கு நான் உன்னை அவளுக்கு முன்பாக கலங்க பண்ண, நான் உன் மேலே கோவப்படுவேங்கிற, நான் உன் மேலே கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவன் முகத்துக்கு அஞ்சாது, நீ ஸ்ட்ராங்காயிரு, நான் உன் பட்சத்தில் இருப்பேன். ஆமாம் பயப்படாதுன்னு எப்படி சொல்கிறான்னு சொன்னால், சும்மா சும்மா பயப்படக்கூடாது, நீ தைரியமாக இருக்கணும், நீ பயந்துன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தைரியமாக நீ சொல்லு. ஆமாம் எதுக்கும் அந்த என்ன செய்யக்கூடாது, நீ அவன் சிறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். என்ன சொல்லணுமா? அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் சொல்ல, நான் உன்னை எப்படி செஞ்சுருக்கேன்னு சொன்னால், இந்த ராஜா யூதாவின் ராஜாக்களுக்கு என்பதாகவும் பிரபுக்களுக்கு என்பதாகவும் ஆசாளுக்கு என்பதாகவும் தேசத்தின் ஜனங்களுக்கு என்பதாக இன்றைய தினம் ஒரு அரணிப்பான பட்டணம் போலவும் ஒரு இரும்பு தூண் போலவும் ஒரு வெங்கல அலங்கம் போலவும் வெங்கல அலங்கம் அல்லது வெங்கல கதவு போலவும் நான் ஆக்கிட்டேன், யாரும் தொட முடியாது, யாரும் அணுக முடியாது, யாரும் உடைக்க முடியாது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதே வார்த்தையை தான் ஆண்டவர் மத்தேயு எழுதின புஸ்தகம் 28 அதிகாரம் 20 வசனத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவன் வாசித்து பாருங்கள், 28 ஆமாம் 19-20 ஆச்சரியமாக இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதியரை சீசராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலும் உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உன்னை பாதுகாக்கும்படிக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னேன். இதே வார்த்தை தான் எரேமியாவுக்கு கொடுத்ததன் அதே வாக்கு தத்தத்தை சீசர்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்கிறாரு, நீங்கள் அதை நீங்கள் தைரியமாக நின்று ஆமாம் செய்ய கத்த உனக்கு கிருபையும் பலனையும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா ஆமேன். ஆகையினாலே கமேன் கர்த்தர் முதலால் புறப்பட்டு போங்கள், சீசராக்குங்கள், ஞான ஸ்நானத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கள், ஆண்டவருடைய கட்டளை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா விஷயங்களையும் சொல்லுங்கள், நான் உங்களோடு இருப்பேன். நீ தைரியமாக இருங்க, சும்மா கோழைத்தனமாக இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆமாம் நீங்கள் தைரியமாக நின்று
ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் எரேமியாவோடு கூட இருந்தவர் இன்று உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தை பார்க்குறோம். எரேமியாட்ட கர்த்தர் சொல்கிறார், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினத்தில் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதே போல் இந்த நாளில் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம என்ன செய்கிறாரு, அவன் இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லுகிறார், நீ என்ன செய்து நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறீர்கள் அவளுக்கு சொல். நான் உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி நம் பய மறுபடியும் தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னென்னா, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாது. அப்போ நம்ம பயப்படும் போது நமக்கு விசுவாசம் போயிடுது, நம்ம தேவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது என்ன நடக்குது, கடைசியில் கலக்கம் வந்துடுது. ஆகையினால இன்றைக்கி நாம் கலங்காமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எதற்கும் பயப்படக்கூடாது. நம்ம ஜனங்களுக்கு, பிசாசுக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றுக்கும் பயப்படாமல் தைரியமாக இருப்போம். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் முடிவு பயந்தமோ உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டேன், உன்னை ரட்சிக்கும் படிக்கும் உன்னோடு கூட நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இறக்கமும் கிருபையும் இருந்தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்களை ஏற்படுத்தினது நோக்கத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. பிடுங்கவும் இடிக்கவும் கர்த்தாவே அப்பா, கவிழ்க்கவும் ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம், கட்டவும் நாட்டவும் எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீங்க ராஜா. கர்த்தாவே நீங்கள் அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, பூமியில் எவைகளை நீங்கள் கட்டுவீர்களோ பரலோகத்தில் அவைகள் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்தில் அவைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, நீ பேதுருவாயிருக்க உண்மையில் என் சபையை கட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளில் நீர் எங்களை கத்தா பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறபடியாலும் மக்கள் நன்றியப்பா. எப்படி கத்தாவை எரேமியாவை அழைத்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு தைரியத்தையும் பலனையும் தாங்க ஆண்டவரே. நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தபடியால் மக்கள் நன்றியப்பா. கத்தாவே மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து அவன் எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் தைரியமாய் முன்னேறி அப்பா ஸ்தோத்திரம் மாலை ஒரு அப்பா சேனைக்குள் பாய்ந்து செல்லவும் மதிலை தாண்டவும் அப்பா அமேனப்பா தைரியத்தையும் பலனையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.